Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நாம சூரிய நமஸ்காரம் எப்படி பண்றது அதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். சூரிய ஒளியில நமக்கு விட்டமின் டி சக்தி கிடைக்குது. பிளட் சர்க்குலேஷன் சீராகுது. சுகர் லெவலை கண்ட்ரோல்டா வச்சுக்குது. அதுமே இல்லாம நம்ம ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்றோம். அது ஏன்னா சூரிய நமஸ்காரம் பண்றதுனால நம்மளோட ஹார்ட் சக்ரா ஆக்டிவேட் ஆகுது. நம்மளோட உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பு சத்து சூரிய நமஸ்காரம் பண்றதுனால ரிமூவ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு சூரிய நமஸ்காரம் பண்ண. முதலாவது ஆசனம் பிரணம் ஆசனம். முதுக நேர நிமிர்த்தி கை இரண்டையும் கூப்பி நம்ம சூரிய பகவானுக்கு வணக்கம் சொல்றோம். இரண்டாவது ஆசனம் ஹஸ்ட உட்டாசனம். நம்ம வணங்கின கைய அப்படி மேல தூக்கி முதுக வளைக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வளைச்சா போதும். மூன்றாவது ஆசனம் பாத ஹஸ்டாசனம். மேலே தூக்கி வச்சிருந்த கையை அப்படி மடக்கி நம்ம கீழே தரைய தொடணும். இது பண்ணும்போது முழங்கால் மடங்கக்கூடாது. உங்க விரல்கள் எவ்வளவு தரைய தொட முடியுமோ அவ்வளோ மட்டும் தொட்டா போதும். நான்காவது ஆசனம் அஸ்வ சஞ்சலாசனம். இடது காலை பின்னால கொண்டு போயிட்டு தலையை நிமிர்த்தி பார்த்து நம்ம கை இரண்டையும் வலது கால் பக்கத்துல வச்சிருக்கணும். ஐந்தாவது ஆசனம் பர்வ தாசனம். நம்ம இரண்டு கால்களையும் இரண்டு கைகளையும் நன்கு ஊன்றி தலையை குனிஞ்சு நம்ம பாதம் பார்க்கணும். ஆறாவது ஆசனம் அஷ்டங் நமஸ்காரம். நம்ம முழங்கால் நல்லா தரையில ஊனி நம்ம இடுப்பை மேலே தூக்கி கை இரண்டையும் ஷோல்டர் கிட்ட வச்சிருக்கணும். ஏழாவது ஆசனம் புஜங்காசனம். நம்ம அப்படியே தரையில படுத்துட்டு கை ரெண்டையும் நல்லா ஊனி உடம்ப வில் மாதிரி வளைச்சி மேலே பார்க்கணும். ஏழு ஆசனம் முடிச்சுட்டு நம்ம அப்படி ஏழாவதுலேருந்து ரிவர்ஸில் பண்ணணும். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம கண்ணை திறந்து தான் பண்ணணும். அப்புறம் சூரிய ஒளி படும் இடத்துலருந்து பண்ணால் ரொம்பவே நல்லது. சூரிய நமஸ்காரம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இப்படி எல்லாருமே பண்ணலாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணுறனால முழங்கால் வலி முதுகு வலி வயிற்று வலி இது மாதிரி எதுவும் வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். நீங்களும் சூரிய நமஸ்காரம் டெய்லி செய்து அதனுடைய பயன்களை பெறுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.